ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட் விட்டுருக்காங்க. எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு இரண்டு விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1200 காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 19,900 81,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெண்களும் சரி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், இவங்க யாருமே எந்த ஒரு ஃபீஸும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பே பண்ண தேவையில்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு முழுசாக 1 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து CHSL-னு சொல்லுவாங்க, கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ என்னென்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லோவர் டிவிஷன் கிளர்க் அல்லது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலை, இரண்டாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், மூணாவது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடியே. மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணுக்கும் சேர்த்து 1600 காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தந்த வேலைவாய்ப்புக்கு இவ்வளோன்னு சொல்லலை, அவங்க மொத்தமாக மூணுக்கும் சேர்த்து 1600 காலியிடங்கள்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கான வயது வரம்பு, இந்த மூணு வேலைவாய்ப்புக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 12வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இப்போ லோவர் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் 12வது முடிச்சிருந்தால் போதுமானது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் 12th எழுதியிருக்கீங்க, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலான்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 27 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி. இதே எஸ்சி எஸ்டினா மேக்ஸிமம் 32 வயது, ஓபிசினா மேக்ஸிமம் 30 வயது, உடல் ஊனமுற்றோர்னா மேக்ஸிமம் 37 வயது வரையுள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம், லோவர் டிவிஷன் கிளர்க் அல்லது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், 19,900 63,200. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ, இதுக்கு பார்த்தீங்கன்னா 25,500 முதல் 81,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் யாருமே பே பண்ண வேண்டாம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம், முன்னாள் இராணுவத்தினர் பே பண்ண தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர் பே பண்ண வேண்டாம். மிச்சருக்கு ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும், 100 நீங்கள் பே பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் பே பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரி வைப்பாங்க, வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ரெண்டு இதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சோடனே உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள், A to Z எல்லாத்தையும் கிளியராக படிங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகேனா அப்ளை ஆன்லைன் லிங்க் நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை அப்ளை பண்ணிவிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கோங்க. ஃபீஸாக ஆன்லைனில் பே பண்ணுங்கள். ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. அப்ளை ஆன்லைன் லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம், மறக்காமல் இது மூலிமா நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே போய் கிளியராக நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள்.
இந்த வேலை வாய்ப்புக்கு 9 May 2023 வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 8 June 2023 தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ ஆன்லைனில் அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.